இருக்கு. நான் உங்களுக்கு அட்ரஸ் எங்கே வந்திருக்கேன், இந்தியன் வேக்கு ஏத்த மாதிரி ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்குது, பொது சேவை மையம். ஓகேவா, ஏதாச்சும் நமக்கு ஒரு அறியாத மக்கள் இருக்காங்களா, ஏதாவது தெரியலன்னா ஜெராக்ஸ் இருக்கிறது கொள்வது சரி, ஒரு ஆதார் கார்டு எப்படி பதிவு வைக்கணும், இன்னைக்கு எந்த எதுவாக இருந்தாலும் இவங்க சிறந்த முறையை செஞ்சு கொடுக்குறாங்க. நான் இங்கே தான் வந்திருக்கிறேன். இங்கே புதிய ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக மக்கள் தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுற வீடியோ. சார் வணக்கம் சார், உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என் நேம் தினேஷ்குமார். உங்கள் ஷாப் நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் எஸ்டிவி என்டர்பிரைசஸ். இந்தியன் பேங்க் ஆப்போசிட்டில் என்னோட காமன் சர்வீஸ் சென்டரும் சேர்த்து வச்சுருக்கிறோம். இங்கே வந்து எல்லா விதமான சர்வீஸும் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் எடுக்கிற கேஸ்ட்டு, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆதார் அடை இது டவுன்லோட் பண்ணி கொடுக்குறது, அப்புறமேல காமன் சர்வீஸ் சென்டரில் உள்ள எல்லா சேவையும் பண்ணிகிட்ருக்குறோம் இங்கே. ஓகே, சூப்பர் சார். இப்போ வந்து நான் வெளியில் பார்க்கும்போது மக்கள் நிறைய கூட்டமாக இருந்தாங்க, அது ஒரு பேனர் ஒன்று வச்சுருந்தீங்க, அந்த டீட்டெயில்ஸ் இப்போ என்ன கவர்மெண்ட் புதுசாக அறிவிச்சிருக்கு, எல்லாருமே வந்து நீங்கள் பதியணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸ். அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார். இது இந்த ஸ்கீம் பேர் வந்து ஈஷராம்னு சொல்லுவாங்க, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக உள்ளது. இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர்கள்லாம் யாராருன்னா, கடையில் வேலை செய்கிறவங்க, கொத்தனார் வேலை செய்கிறவங்க, அதேமாரி விவசாய வேலை, நூறு நாள் வேலை, ஆட்டோ டிரைவர், ஆட்டோ டிரைவர், டாக்ஸி டிரைவர், இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இஎஸ்ஐபிஎஃப்னு எதுவுமே வந்து கவர்மெண்ட்டோட இது ஸ்கீமில் வரமாட்டாங்க. ஐடி அதேமாரி ஃபைல் பண்ண மாட்டாங்க. இந்தமாரி இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் பதிஞ்சிக்கலாம். கவர்மெண்ட்லேருந்து இதுக்கான நிதியுதவி கொடுக்கறதுக்காக இப்போதைக்கு வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கலைத்துறையில் இருக்காங்களா, அவங்களுக்கு இல்லையா சார்? கண்டிப்பாக உண்டு. அதாவது உங்களோட வருமானத்தை நீங்கள் எதுவும் ஃபைல் பண்ணாமல், இஎஸ்ஐபிஎஃப் நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து எதுவும் நீங்கள் அவைல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே இந்த ஸ்கீமில் வந்து பயன்படுவாங்க. ஓகே, இதுக்கு என்னென்ன சார் தேவை பதிய வைக்கிறதுக்கு, எத்தனை நாளுக்குள்ள இந்த ஸ்கீம் இருக்குது டீட்டெயில்ஸ்? ஸ்கீமே வந்து இப்போதைக்கு டேட்டுன்னு சொல்லலை. நீங்கள் வந்து ஆதார் கார்டு, பாஸ்புக்கு, கையில் ஒரு மொபைல், இது மூணு இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு வந்து நீங்கள் பதிஞ்சிட்டு போயிடலாம். ஓகே சார், ஓகே சார். அதுமாதிரி இப்போ ரொம்ப இப்போ சிறப்புக்காக கூப்பன் வச்சுக்கிறவங்க வந்து ரொம்ப வருமானம் குறைவாக இருக்கிறவங்க வந்து இப்போ இடையில வந்து ஹெல்த் கார்டு கொடுத்துருந்தாங்க, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்பி ஒரு ஹெல்த் கார்டு போட்டிருக்கேன், 5 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் அது இதாகுதுன்னு சொல்லிட்டு, அந்த ஹெல்த் கார்டு எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவை சார்? உங்கள் மையத்துக்கு வந்து அதை எடுக்கலாமா? இல்லை, ஹெல்த் கார்டுக்கு இப்போதைக்கு ஜிஹெச்ல கொடுத்துட்ருக்காங்க. ஹெல்த் கார்டோடது அது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன். முடிஞ்சிச்சு, திரும்பி எடுக்க முடியாது? இல்லை இல்லை, எடுக்கலாம் எடுக்கலாம் எடுக்கலாம். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் பதிஞ்சிட்டாங்கன்னு சொல்ல வரேன், ஆல்மோஸ்ட் எல்லாரும் பதிஞ்சிட்டாங்க. இதில் இதில் வந்து இன்னொரு இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது இந்த ஸ்கீமில். ஈஷராமில் வந்து இன்னொரு இன்சூரன்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது, பிஎம் சுரக்ஷாங்கிற ஒரு இன்சூரன்ஸ் பெனிஃபிட் இருக்குது. அது வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அந்த 1 இயருக்கு வந்து அது ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் இப்போ என்னென்ன வந்து அடுத்தது பெனிஃபிட் இருக்குன்னா, பேரிடர் காலத்தில் வந்து அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கு வந்து அவங்களோட அக்கௌண்ட்டெல்லாம் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அதனால் வந்து ஒரு 2000 ரூபா போன வாட்டி பேண்டமிக்கு அந்த ஊரடங்கு காலத்தில் வந்து 2000 ரூபாங்கிறது கொடுத்துருந்தாங்க. இப்போ அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வந்து அது தர முடியல. அதனால் வந்து கவர்மெண்ட்லேருந்து சரி அவங்களுக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு இந்தமாரி ஒரு பேரிடர் காலத்தில் வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து இது எடுத்து வச்சது. இப்போ இது அக்கௌண்ட்டையும் ஆதார் கார்டை வச்சு அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணிடுறாங்க. ஒரு பேரிடர் காலத்தில் வந்து எதுவும் வந்து ஒரு கூலி வேலையை போகிறவங்க அவங்களால வந்து வேலைக்கு எதுவும் போக முடியல, அந்த மாத வருமானத்துக்கான வழியை வந்து இது மூலமாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தோட நோக்கம். அதோட ஆரம்பித்தது தான் இந்த ஈஷராம். சரி சார், ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனால் நிறைய இடத்துல நாங்கள் வந்து ஒரு ஆதார் கார்டு ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணும்போது ஒரு பைசா வாங்குறாங்கன்னா, நம்ம கிராமத்தில் இருந்து காரைக்கால்லேருந்து வந்து நிறைவேல வந்து ஒரு ஜிஹெச்கே ஜிஹெச்சில் ஆக்சுவலாக வந்து இந்தியன் வங்கி கிட்ட மாதிரி இருக்கீங்க, குறைந்த காஸ்ட்ல வட்டத்தில் வாங்குறீங்க, கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு நிறைய மக்கள் நிறைய பயனடையிட்டோம், தெரியாதவங்களாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய ஸ்கீம் இந்த மாதிரி மாற்றம் இருக்குது, கண்டிப்பாக வந்து இங்கே சென்ட்ரல் வந்து பயிஞ்சிக்கிங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. நம்ம ஆக்டிவிஸ்ட் யூடியூப் சேனல் பற்றி நீங்கள் வார்த்தை பேசுங்க சார், எப்படி இருக்குது? எதாவது பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கண்டிப்பாக வந்து எப்படி இருக்குது ஆடியன்ஸ் சொல்லுங்கள், அவங்களுக்கு பார்க்க தோணும் அவங்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக, ஒரு நிறைவி மாதிரி ஊரில் வந்து ஒரு யூடியூப் வச்சுட்டே அதை ரன் பண்ணுறது, ஃபஸ்ட்டு அவரை தான் பார்த்தேன், இஸ்மாயில் சார் தான் பார்த்தேன். நிறையா வந்து விமர்சனம் கொடுக்கறது, அதேமாரி வந்து நிறைய ஷாப்புக்கு போய் வீடியோ பார்க்குறது, ஒரு மினிமம்லேருந்து ஆரம்பித்து கண்டிப்பாக ஒரு நல்ல இதுக்கு போகணும், நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும், அதுக்காக நான் விஷ் பண்ணுறேன்னா. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள்.